சத்குருவே சரணம். நீ எதுக்குமே பயப்படவே கூடாது சாமி. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட சத்குரு அப்பா நான் உன்னை பாதுகாத்துட்டு வரேன். ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மாற்றங்கள் உன்னோட வாழ்க்கையில வரப்போகுது சாமி. உன்னோட உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்க போகுது. நீ எதை எங்கிட்ட கேட்டையோ அது உனக்கு கிடைக்க போகுது சாமி. நீ ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரமா நிரந்தரமான இடத்துல உன்னை உட்கார வைக்க போறேன். உன்னோட திறமைகள் வெளிப்படும் நேரம் இது. யார் உன்னை வெறுத்தாங்களோ அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு தத்தளிச்சிட்டு இருந்த உன்னை என்னோட கைகளை கொடுத்து இழுத்துட்டு வந்திருக்கேன் சாமி. இனி உன்னோட காலம் மற்றவங்க உதவியை நாடியது எல்லாமே விலகி மற்றவங்களுக்கு நீ உதவி செய்ய முன்னாடி வரும் நேரம் இது. உதவின்னு கேட்டால் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய். விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது சாமி. உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். உன்னோட எதிர்காலத்தை என்னோட எழுத்தாணி மூலமாக எழுதியிருக்கேன் சாமி. இனி உனக்கு எல்லாமே ஜெயமாக மாறப்போகுது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. என்னோட கண்ணு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. முழுமையாக என் மேலே நம்பிக்கைவை. நீ தேடி போன காலம் எல்லாமே விலகி எல்லாருமே உன்னை தேடி வரும் நேரம் இது சாமி. இந்த நேரம் வந்துருச்சு, எதுக்கும் கவலைப்படாமல் இரு. உன்னோட வருகைக்கு காத்திருக்கும் நேரம் இது சாமி. கவலைகளுக்கு எப்பவும் இடம் கொடுக்காத, மனம் தளராமல் இரு. உனக்காக உன்னோட சத்குரு அப்பா நான் என்னோட ஜீவா சமாதியில் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட வரவை எதிர்பார்த்து காத்திருக்கேன் சாமி. சீக்கிரமா வா. உன்னை இரணமாக பார்த்து சிரித்தவங்க முன்னாடி கொடி மாதிரி நீ உயர்ந்து நிற்க போகிற சாமி. என்னோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்பவும் உனக்கு இருக்கும் சாமி. இப்போ எதுக்கு சாமி உன்னோட கண்ணில் இருந்து கண்ணீராக வருது? உன்னோட கண்ணீரை தொட சாமி. உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரவே கூடாது. இது நீ உயிராக நினைக்கும் இந்த சத்குரு அப்பாவோட வாக்கு. நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வ சாமி. நிச்சயமாக எல்லா செல்ல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா நிம்மதியோட மனநிறைவாக வாழப்போகிற. ஒரு கஷ்டமான மனநிலையை சந்திக்கும் போது மனம் முடிஞ்சு போகாமல் பொறுமையாக இரு. பொறுமையாக இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இரு சாமி. ஏன்னா என்னோட குழந்தையாக இருக்க உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னோட சத்குரு அப்பாவோடது. என்னோட கடமை சாமி அது. யார் வேணாலும் 100 விஷயங்கள் உனக்கு எதிராக சொன்னாலுமே நீ கசப்பான எந்த விதத்திலும் பதில் கொடுக்காத. இந்த மாதிரி விஷயத்தை நீ சகிச்சுக்கிட்டு இருந்தனா நிச்சயமாக உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன்னோட வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ்வ சாமி. யார் என்ன பேசினாலும் உன்னை காயப்படுத்தினாலும் உன்னோட சத்குரு அப்பாட்ட சொல்லிட்டு அந்த விஷயத்தை அதோட விட்டுரு. உன்னோட சத்குரு அப்பா நான் பார்த்துக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீ போய் சண்டை போடாத சாமி. அவங்க மனசை நீயும் கஷ்டப்படுத்தாத. ஏன்னா கருமானு ஒன்று இருக்கு, அதில் நீயும் போய் விழுந்துடக்கூடாது. உன்னோட கர்ம வினைகள் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாமல் அவங்க உனக்கு செஞ்ச பாவத்தை திருப்பி நீயும் அவங்களுக்கு செஞ்சு அந்த கர்ம வினையை நீ சுமக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னோட மனசு காயப்படுத்துகிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதை நீ சகிச்சுக்கிட்டு போ சாமி. உன் சத்குரு அப்பா நான் இருக்கேன். உன்னோட கர்ம வினை எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க உன்னோட மனசு இப்படி காயப்படுத்துகிறாங்க. நீ கவலையே படாத சாமி. உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதாகவே இருக்கும்.